அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு சில தகவலை பற்றி நம்ம பேச போகிறோம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் லைவ்லேயும் சரி கமெண்ட்லேயும் சரி நம்மக்கிட்ட கேட்குறது, என்னோடய சேலரி வந்து ரொம்ப கம்மி தாங்க, நான் வந்து ஒரு 10-15,000 தான் வாங்குகிறேன், ரெண்ட் அது இதுன்னு கேல்குலேட் பண்ணி பார்த்தா எஸ்ஐபி கான்செப்ட்லலாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது, ஸோ என்ன பண்ண அதுக்கு எப்படி ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இன்னொரு சிலர் எஸ்ஐபிக்கு நல்ல ஸ்டாக்ஸ் ஏதாவது ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு 15,000 மினிமம் இல்லை 10,000 ஏர்ன் பண்ணுற ஒருத்தர் எப்படி எஸ்ஐபிக்குள்ளே நுழையலாம், எப்படி எஸ்ஐபியை வந்து போடலாம், அடுத்தது என்ன மாதிரியான ஸ்டாக்ஸை வாங்கலாம், இதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் சந்தேகங்கள் இதெல்லாம் கீழே இருக்கிற கமெண்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எவ்ரி மந்த் நம்ம டைரக்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அந்த டைரக்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த மாதம் வந்து சேலமில் 19/11/2019 ஈவினிங் 4 மணிக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த ஹோட்டல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த லிங்க்கில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறவங்க இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கிற லிங்க்கில் உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 10,000 மாதம் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா எஸ்ஐபி கான்செப்ட் என்ன? நீங்கள் நமக்கு வந்து ஆக்சுவலாக வாரன் பஃபட் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமாங்க, எப்பொழுதுமே சேவிங்ஸ்க்கு அப்புறமா தான் எக்ஸ்பென்சஸ். ஸோ இப்போ நம்ம வந்து வாங்குகிற சம்பளத்தில் மினிமம் 30% வந்து கம்பல்சரி நம்ம சேவிங்ஸ்க்காக ஒதுக்கணும். அந்த சேவிங்ஸில் ஒரு சேவிங்ஸ் இப்போ இமீடியட்டாக உங்களுக்கு அர்ஜென்ட்டாக எமர்ஜென்சியாக ஒரு தேவை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பணத்தை நீங்கள் வித்ட்ராயல் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு எந்த விதமான அன்னெசரியான காஸ்ட் கட் ஆகாமல் அமௌண்ட் வித்ட்ராயல் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனில் சேவ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டி போடுங்க மாதம் 500 ரூபாய்க்கு. ஆர்டி வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மி தான், ஆனால் உங்களுக்கு ஒரு அவசரத்துக்கு பணம் தேவை அப்படின்னா நெட் பேங்கிங் ஸோ எஃப்டி போடலாம். இதிலலாம் வந்து உங்களுக்கு ஆன்லைன் ப்ராசஸ்லையே நீங்கள் அமௌண்ட்டை வந்து க்ரெடிட் ஆகிடும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட் ப்ராசஸ்க்கு ஒரு சேவிங்ஸ் வச்சுக்கோங்க. சேஃப்டியானது ரீசனபிளான இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் லாக்இனில் சேஃப்டியானது கோல்டு அல்லது சீட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுங்க. அதாவது உங்கள் கேபிட்டல் குறையவே கூடாது எந்த சூழ்நிலையும், அந்த மாதிரி ஒரு சேவிங்ஸ். அதை தாண்டி ஸ்டாக் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் டைரக்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். டைரக்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சூப்பரான பிளான் தான் எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இதை வந்து சில பேங்க் செக்டர்ஸ் அனாலிஸ் ப்ளூவில் கூட இருக்குது. இது என்ன ப்ராசஸ்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எப்படி இஎம்ஐ கட்டுறோமோ, ஒரு கடன் வாங்கிட்டு இஎம்ஐ கட்டுறோமோ அந்த மாதிரி நம்ம நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து இந்த தேதி நம்ம சொல்கிற அந்த குறிப்பிட்ட தேதியில் அமௌண்ட்டு வித்ட்ராயல் ஆகி அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான சில பங்குகளை அவங்க நமக்கு வாங்கி தருவாங்க. அது நம்ம சூஸ் பண்ணுற எஸ்ஐபியை பொறுத்து, லைக் என்னென்னா நம்ம மிட் கேப், ஸ்மால் கேப் இந்த மாதிரி சம்திங் செலக்ட் பண்ணலாம். அதில் என்னென்ன ஸ்டாக்ஸ் அவங்க வாங்க போகிறாங்கன்ற கிளியர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி வாங்கலாம். அண்ட் இப்போ நாம் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் எஸ்ஐபி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து மாதம் 10,000 ரூபா சம்பாதிக்கிறேன், 3,000 ரூபா சேவிங்ஸ் பண்ணணும் நான். அதில் 2,000 ரூபா வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபிக்ஸடான இன்கம், ரிட்டர்ன் இன்கம், கேபிட்டல் இறங்காத இன்கம், கோல்டு, சீட்டு, ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி எல்லாம் போக ஒரு 1,000 ரூபா வந்து மினிமம் நான் வந்து டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மினிமம் 5 இயர்ஸ் அது ஹோல்டிங்ஸில் இருக்கணும். அந்த மாதிரி கான்செப்டில் நான் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 1,000 × 12 வருஷத்துக்கு 12,000 ரூபா. ஸோ இதில் நமக்கு என்னென்னா, இப்போ நமக்கு ஒரு போனஸ் கிடைக்குது, இல்லை ஏதாவது ஒரு சின்னதாக பிஸ்னஸ் பண்ணி அதில் ஒரு லாபம் வருது, அண்ட் நமக்கு வந்து வேற ஏதாவது ஒரு இன்கம் சோர்ஸில் வந்து கிடைக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சோர்ஸ் வருதுன்னா அது மூலியமாக நம்ம வருஷம் வருஷம் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் நம்ம சம்பளத்துக்கு நமக்கு இன்க்ரிமெண்ட் இயர் ஆன் இயர் கிடைக்குது அப்படின்னா அந்த இன்க்ரிமெண்டல் அமௌண்ட்டையும் நம்ம சேவிங்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு 6000 ரூபாய் வீட்டுக்குள்ள நம்ம வாடகை 5000 ரூபாய் வீட்டில் வாடகைக்கு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டுக்கு நமக்கு வந்து ஒரு அடுத்த மாதம் ஒரு 13000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் சேலரி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா உடனே நம்ம 6000 ரூபாய் 7000 ரூபாய் அந்த எக்ஸ்பென்சஸை இன்க்ரீஸ் பண்ணாமல் சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். எப்பொழுதுமே நமக்கு இன்க்ரிமெண்டல் கிடைச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட சேவிங்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து இன்னுமே ஒரு குவாலிட்டியான லக்ஸரி லைஃப்பை ரொம்ப பெர்மனண்ட்டாக என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது நம்மளுடைய சேவிங்ஸை இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ 30%, 10000 ரூபாய்க்கு 30%னா அடுத்த வருடம் நீங்கள் 15000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த 15000 ரூபாய்க்கு 30%ஆக அடுத்த வருஷம் நீங்கள் ஒதுக்கணும், 4000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஆவரேஜாக உங்களுக்கு சர்டனாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும் உங்களோட சேவிங். இந்த மாதம் வந்து 1000 ரூபாய் × 12 போடுறீங்க அப்படின்னா நடுவில் வந்து ஒரு 3000 போனஸ் வரும்போது இல்லை இன்கம் வரும்போது ஒரு 3000 ஆட் பண்ணுங்கள். அடுத்த வருடம் இது 1500 ஆக்குங்க, அடுத்த வருடம் 2000 ரூபாவாக ஆக்குங்க, அதுக்கு அடுத்த வருடம் 2500, அடுத்த வருடம் 3000. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு கிடைக்கும். இங்கே பாருங்கள் குவாலிட்டியாக வந்து உங்களுக்கு எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ உங்களோட டோட்டல் இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களோட போனஸ்னு உங்கள் கைக்கு வருது பார்த்தீங்களா, கேஷு, அந்த கேஷ் ஆனாலும் சரி அதர் இன்கம் ஆனாலும் சரி அந்த இன்கம் எல்லாத்தையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இந்த வருஷம் ஒரு 22000 ரூபா வருது, ஒரு 27, ஒரு 35, ஒரு 40. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வருந்ததுக்கு அப்புறமா உங்களோட டோட்டல் சேவிங் அமௌண்ட் வந்து ஆவரேஜாக ஒரு 5 வருஷத்துக்கு 139000 ரூபாய் வருது. இப்போ நான் இந்த 139000 ரூபாவை நீங்கள் பேங்க்கில் கொண்டு போய் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 8% வந்து இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா, வருஷத்துக்கு 8% 111000 ரூபா. ஸோ 5 வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா × 5 வந்து உங்களுக்கு 55000 ரூபா கிடைக்குது. ஓகேங்களா, சாரி 11000 ரூபா 55000 ரூபா கிடைக்குது. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ்ஸு உங்களோட பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு 191000 ரூபா ரவுண்டாக ஒரு 2 லட்சம் வருதுன்னா நீங்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இப்போ இருக்கிற நிதிநிலையை வச்சு சொன்னோன்னா குறைஞ்சது 2.5 லாக்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். நான் வந்து ரொம்ப கம்மியான சேலரி வாங்குறவங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டில் சொல்லிகிட்ருக்கேன். இதுவே நீங்கள் மாதம் 1 லேக் அல்லது 50000 ஏர்ன் பண்ணுறீங்கன்னா 50000 ரூபாய்க்கு மினிமம் 30% அப்படின்னு வச்சிங்கன்னா 100000க்கு 30% 30000, 50000 ரூபாய்க்கு 5000 ரூபா. ஸோ 5000 ரூபாயில் குறைஞ்சது 5000 ரூபா நீங்கள் 5000 ரூபாயிலேருந்து 7000 ரூபாய்க்கு எஸ்ஐபியில் போடுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பாருங்கள் 7000 ரூபா மினிமம் போடுறீங்க, கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வருஷத்துக்கு மினிமம் 10000 ரூபா வச்சா 1.5 லட்சம் ரூபா, 5 வருஷத்துக்கு குறைஞ்சது உங்களுக்கு வந்து ஒரு 7-10 லட்சம் ரூபா நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து 80000 ரூபா வருது டோட்டலாக கேல்குலேட் பண்ணி. சின்ன எக்ஸாம்பிள் ஒரு 1 லட்சம் ரூபா கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆவரேஜாக பார்க்கும்போது ஒரு 15-20 லட்சம் ரூபா குறைஞ்சது. நான் வந்து சும்மா ஒரு ரஃபாக சொல்கிறேன், 15 லட்சம் ரூபா வந்து ஒரு 15-17 லட்சம் ரூபா வந்து உங்கள் கையில் வந்து ஒரு 5 இயர்ஸ் கழிச்சிருக்கும் போது அப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்கணுன்னாலோ இல்லை ஒரு எக்ஸ்பென்சஸ்னாலோ எதுக்காக இருந்தாலும் அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். இது வந்து நம்ம சிறுக சேமிக்கிறது நமக்கு ஒரு பல்க் அமௌண்ட்டாக கையில் வரும். நம்ம வந்து எவ்வளவோ எக்ஸ்பென்சஸ் பண்ணுவோம், மாதம் மாதம் இந்த எஸ்ஐபி கான்செப்டில் சேவ் பண்ணுற இது வந்து ரொம்ப வேல்யூ ஆடடாக இருக்கும். இந்த கான்செப்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், குறைஞ்சது ஒரு 3 வருஷம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பல்க் அமௌண்ட்டு நம்ம கையில் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம 10000 ரூபா சம்பளத்தில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டோம். இப்படி தான் இந்த செக்டர் தான், இதில் ஏதாவது டவுட்டு இல்லை இதில் ஏதாவது நீங்கள் ஐடியாஸ் கொடுக்குறீங்க மாடிஃபிகேஷன் கொடுக்குறீங்க சொல்லுங்கள். அண்ட் ஒரே ஒரு விஷயம், எப்போதுமே சேமிப்புக்கான அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு ஒதுக்குங்க, அப்புறம் செலவுக்கான அமௌண்ட்டை எடுங்க. செலவு வந்துக்கிட்டே தாங்க இருக்கும், நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு எக்ஸ்பென்சஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணோன்னா நல்ல ஒரு இன்கம் நமக்கு கையில் கிடைக்கும்.
ஓகே, இப்போ நம்ம வேற எதுக்குமே போக வேணாங்க, நிஃப்டி ஃபிஃப்டியில் ட்ரேட் ஆகிற ஸ்டாக்ஸை மட்டும் அந்த 50 ஸ்டாக்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த 50 ஸ்டாக்ஸில் நமக்கு நல்ல ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்த்தாலே தெரியும். அதாவது இந்த 50 ஸ்டாக்ஸ் என்னென்னு நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 50 ஸ்டாக்ஸில் ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்ஸு ஒவ்வொரு மாதமும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற 50 பங்குகளுமே உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மாதம் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, ஃபஸ்ட்டு மாதம் என்ன பண்ணுங்கள், இருக்கிறதுலையே நல்ல குவாலிட்டியான ஓவராலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஹை மார்க்கெட் கேபிட்டலோட ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற பங்கு எது, ரிலையன்ஸ் கேபிட்டல், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறமா வந்து ரிலையன்ஸு, எல்என்டி, டைட்டன், இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஆரம்பிங்க. ஒரு மாதம் ரிலையன்ஸ் வாங்குங்க, அடுத்த மாதம் எல்என்டி வாங்குங்க, அதுக்கு அடுத்த மாதம் டைட்டன் வாங்குங்க. ரேட்டு அதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களுக்கு அனலைஸ் பண்ணணும்னு விருப்பம் இருந்ததுன்னா நான் ஆல்ரெடி சொல்கிற 5 விஷயங்கள், பிராண்டு நல்லா இருக்கணும், பங்குக்கு வந்து கடன் அதிகமாக இருக்கக்கூடாது, அந்த நிறுவனத்தோட பங்குகளை அந்த ப்ரொமோட்டர்ஸோட பங்குகளை அவங்க கடன் வச்சுருக்க அடகு வச்சுருக்கக்கூடாது, பங்கு அந்த நிறுவனத்தை சார்ந்த டைரக்டர்ஸ்க்கு கொஞ்சமாவது, அதாவது அந்த நிறுவனத்தை சார்ந்த பங்குகள் வந்து ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட அதிகமான பங்குகள் இருக்கணும். இந்த மாதிரி சில பேசிக்கான விஷயங்களை நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பங்காக அக்யூமுலேட் பண்ணலாம். நீங்கள் வாங்க போகிறீங்க, இந்த மந்த் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபண்டமெண்டலை மட்டும் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டாப்பாக இருக்கிற அந்த பங்குகள்லேருந்து ஆரம்பிங்க. அந்த பங்குகளில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஸோ இன்றைக்கி வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வாங்குறீங்க, இந்த மாதம் நவம்பரில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வாங்குறீங்க. இது என்ன செக்டார், க்ரூட் இருக்குது, டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது, எல்லா செக்டாரையும் சார்ந்ததான். அடுத்த மாதம் எல்என்டி வாங்குறீங்க, எல்என்டி டெக்னாலஜிஸ் இன்ஃப்ரா இந்த சைஸ் வருமா, ஸோ எல்என்டி வாங்குறீங்க. அதுக்கு அடுத்த மாதம் பேங்க்கு HDFC வாங்குங்க. அதுக்கப்புறம் ஜென்ரலாக டைட்டன். அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், அடுத்தது வந்து ஆட்டோ செக்டாரில் ஒரு ஸ்டாக்கு டாடா மோட்டார்ஸ் வாங்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஸ்டாக்கை அக்யூமுலேட் பண்ணுங்கள். இதில் ஹை வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கிற HR மோட்டார்ஸ் எப்படி நான் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ ப்ராப்ளம், HR மோட்டார்ஸை தவிர மற்ற பங்குகளை வாங்குங்க. அல்லது ஒரு நல்ல இது மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்களேன், ஒரு 50 மாதத்தில் இந்த 50 ஸ்டாக்கையும் நீங்கள் வாங்கிடுவீங்க. இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்ட்ரெஸ்ட் கூடி உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க, இந்த மாதம் வந்து இப்போ எஸ் பேங்க்லாம் வாங்குறீங்கன்னா 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு 10 உங்களுக்கு வந்து 1000 ரூபாய்க்கு குறைஞ்சது வந்து 100 ஷேரா 65 குறைஞ்சது ஒரு 15 ஷேர் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எஸ் பேங்க் 5 வாங்குங்க, ஐசிஐசிஐ பேங்க்கு அல்லது எஸ் பேங்க்கோட ஜீல், அதாவது ஒரு அடுத்த செக்டர் எம்என்டம். ஸோ எஸ் பேங்க்கில் ஒரு செக்டார் வாங்குறீங்களா, அப்புறம் அடுத்த செக்டாரு எம்என்டம் அல்லது டெக்மகேந்திரா இந்த மாதிரி வேறு ஒரு செக்டாரில் இன்னொரு ஸ்டாக் வாங்குங்க. ஆவரேஜாக பார்க்கும்போது 50 மாதம்லாம் ஆகாதுங்க, குறைஞ்சது 20 மாதம் அல்லது 12 மாதம், ஒரு வருஷத்துக்குள்ளேயே நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் மொத்தத்தையும் நீங்கள் ஹோல்ட் பண்ணுற மாதிரி போர்ட்ஃபோலியோவை நீங்களே க்ரியேட் பண்ணி அழகாக பண்ணிடுவீங்க. ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்கோட போர்ட்ஃபோலியோவை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், சப்போஸ் நீங்கள் வாங்கின எஸ் பேங்க் வந்து நீங்கள் வாங்கினதுலேருந்து ஒரு 30% வித்தின் இயரில் ப்ராஃபிட் கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஸ்டாக் கூட வாங்கலாம், ஏன்னா போர்ட்ஃபோலியோ உங்கள் கையில் இருக்குது. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு அர்ஜென்ட் மணி தேவை இல்லை அவசரமாக வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆடட் அமௌண்ட் தேவைன்னா நீங்கள் இந்த ஸ்டேக்கை வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்னு விற்றுட்டு நம்ம வந்து அந்த பணத்தை வித்ட்ராயல் பண்ணிவிட்டு அந்த பணத்தை திரும்ப முதலீடு செய்யாமல் இருந்துடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் வாங்கின அன்னைக்கோ அல்லது வாங்கி 1 வீக்லேயோ அந்த ஸ்டாக் ஒரு சின்ன ப்ராப்ளம் கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக விற்கவும் கூடாது. இந்த மாதிரியான சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக எவ்ரி மந்த்து SIP கான்செப்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ அமையும். அண்ட் நம்ம கேல்குலேட் பண்ண மாதிரி ஒரு 5 இயர்ஸ் கழித்து நீங்கள் பார்க்கும்போது உங்களோட முக்கியமான எக்ஸ்பென்சஸ்க்கு தேவையான அந்த இனிஷியல் பேமெண்ட்டை மீட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த SIP கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது கரெக்டான ஸ்டாக்ஸை மட்டும் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைங்க நீங்கள் சொல்கிற எதுவுமே எனக்கு செட் ஆகாது, என்னால் இந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாது, நான் ஏதாவது பண்ணி சொதப்பிடுவேன், இந்த ஸ்டாக் வாங்கி அந்த ஸ்டாக் வாங்கி பண்ணிடுவேன் அப்படிலாம் யோசிக்கிறீங்களா, அலைஸ் ப்ளூவில் ஸ்மால் கேஸ் கான்செப்ட் இருக்குது. அந்த ஸ்மால் கேப்ஸ் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை பற்றி இந்த வீடியோக்கு மேலே ஐஐ கானில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இப்போ ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா இங்கே மேலே பாருங்கள் இந்த ஐஐ கான்ட்ரக்டில் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஆட் பண்ணியிருக்கிற வீடியோ வரும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் அலைஸ் ப்ளூவில் ஸ்மால் கேஸை பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கிற வீடியோவை ஷேர் பண்ணுற அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஸ்மால் கேஸில் கூட நீங்கள் மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ எஸ்ஐபியை பற்றி நிறைய பேர் கேட்ட டவுட்டுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை சம்மந்தமாக உங்களுக்கு வேறு என்னென்ன தகவல்கள் வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் அதை பற்றி உங்களுக்கு இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவல்களோட தொடர்ந்து உங்களை அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திக்கிறேன். சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எஸ்ஐபி கான்செப்டில் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்து பாருங்கள். கண்டிப்பாக 5 இயர்ஸ் நானும் உங்கள் கூட தான் இருப்பேன், ட்ராவல் பண்ணிட்டு தான் இருப்பேன். நிச்சயமாக நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் நம்ம பண்ணலாம். ஸோ இதே மாதிரி பல பயனுள்ள தகவல்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.